கர்த்தருடைய பரிசுத்தமான மகிமைப்படுவதாக இப்பொழுதும் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக, உம் சமூகமே என் பாக்கியமே, தேடி வந்தேன் உமை நோக்கிட உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you.
அல்லேலூயா ஆமென் கர்த்தர் கடந்த 9 மாத காலமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் இந்த 10வது மாதத்தின் முதல் நாளில் முதல் வாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டுற ஒரு கிருபை எண்ணினவர்களாக ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு இதயத்தோடு கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி நம்முடைய நாளத்திலிருந்து இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாம் தமிழ்படுத்துவோம்
கண்டவரே என்னை காப்பவரே என்னை காண்பவரே கடந்த 9 மாத காலமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தார் அவர் இனிமேலும் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் சத்தியவைத்தி பாடி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோம் Bye.
பூர்த்தி செய்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு கடைசி ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஆராதனை கடந்து செல்வோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. இந்த பாடலின் கருத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம சேர்ந்து பாடி ஆண்டு நாம் தினமையும்
ஹல்லேலூயா ஆமென். இந்த பாடல நம்ம மறுபடியும் ஒரு விஷயம் சேர்ந்து பாட போறோம். இந்த பாடல் வந்து அநேகருக்கு தெரிந்தது போல இது எந்த இடத்துல பாடுவாங்க அப்படின்னு சொன்னா எங்க பாடுவாங்க? கரெக்டா சொல்றீங்களா, எங்க பாடுவாங்க? சாவு வீட்டில் தான். என்ன பண்ணுவாங்க? யாரோ காஃபி குடிக்கிற மாதிரி தெரியுது. யாரோ காஃபி குடிக்கிறீங்களா? இல்லைன்னா வயர் எரியுதா? எனக்கு ஏதோ ஸ்மெல் வருது. ஆ, சுண்டல் எடுத்து வந்துருக்கீங்களா? ஓ, ஆசினி வந்து. சரி, ஓகே ஓகே, சாப்பிடு சார். அது யார்? ஆனாவா? சரி சரி, ஆசினியை சொன்னால் ஆனா வைக்கப்படுது. நான் சொன்னது போல் இந்த பாட்டை எங்கே பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் சாவு வீட்டில் தான் என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க. சரி, போன வாரம் செய்தி என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்குள்ளே என்னவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் வாசமாக இருக்கிறார். வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் சமூகம் அப்படிலாம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறார்னா அவருடைய பிரசன்னம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவருடைய இடத்துல வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல அவருடைய பிரசன்னம் இருக்குதுன்னு அர்த்தம். போன வாரம் நம்ம என்ன கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார், நம் நடுவில் வாசமாக இருக்கிறார், நம்முடைய இருதயத்துக்கு உள்ள ஆண்டவர் வாசமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த பாடல் பாடுங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் சமூகம் எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சமூகம்னா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவுடைய பிரசனம் எவ்வளவு இன்பமான. அடுத்த ஸ்டான்ஸ் சாப்பிடும். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை துதிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டான்ஸ், கண்ணீரின் பாதையில் அவங்க நடக்கும்போது அதை எப்படியா மாற்றிடுவாங்களா? கழிப்பான நீரூற்றாக மாற்றுறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நான் சொன்னது போல் கண்ணீரின் மத்தியில் இருந்தாலும் நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும்னா ஆண்டவர் அந்த கண்ணீரை மாற்றி இப்பொழுது எனக்கு சந்தோஷமாக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் அப்படின்றது போல அந்த கண்ணீரை நம்ம ஆனந்த கழிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கால்களும் கைகளும் கட்டப்பட்டு தலைகீழாக கட்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொழு மரத்தில் வைத்து சிறைச்சாலையில் காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய போய் இவ்வளவு அடி என்ன என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்கிறாங்க, கை கால் கட்டப்பட்டிருக்குது, எங்களுக்கு தயவு செய்து மனம்பிறங்குங்க ஆண்டவர், எப்படியாவது இதுலேருந்து என்ன பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம ஆண்டவரை திட்டலைன்னா கூட என்ன ஜெபம் பண்ணியிருப்போம், கண்ணீரும் ஆண்டவரே இந்த சிறைச்சாலேருந்து எங்களை என்ன பண்ணுங்கள், விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபி கண்ணீரோடு ஜெபிச்சிருப்போம். ஆனால் அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா கண்ணீரின் பாதையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க அந்த இடத்துல கண்ணீருக்கு பதிலாக துதித்ததுனால தான் அவர்களுடைய கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறமுண்டது. அல்லேலூயா. அதே போல் இந்த மாலை விரலில் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை கண்ணீரின் பாதையில் நீங்கள் வந்திருக்கலாம். அந்த கண்ணீரெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துட்டு ஆண்டவருடைய வாழ்க்கையில் நான் எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறனோ அந்த காலத்தை கத்தர் தலைகீழாய் மாற்றி விட்டார், மாற்ற போகிறாரில்ல, மாற்றி விட்டார். அதை அவங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு கொண்டு வாங்க. எல்லாரும் உங்கள் மனக்கண்கள் முன்பாக எந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்து விட்டால் எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களோ அது போல் இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாட போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க என் கூட? ஹல்லேலூயா. சரி, நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த பாடலை நான் சொன்னது போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்பீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். இந்த பிரச்சனை முடிந்து விட்டால் ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்வீங்களோ அதே போல் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நம்ம துதிக்க போகிறோம். எல்லோரும் கொஞ்ச நேரம் வாயில் திறந்து ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்கிற வேளையில் தானே அன்னைக்கு பவுலும் சீலாவும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அவள் கடந்து சென்றாலும் ஆண்டவரை துதித்த போது அவருடைய கட்டுகள் அவிழ்ந்தது, அவருடைய பிரச்சனைகளை கத்த தலைகளாய் மாற்றினார். அந்த தேவன் இன்றைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஆண்டவரால் இந்த மாலை வேலை நீங்கள் பாடி ஆராதிக்க வேலையில் தானே கத்தரால் அற்புதம் செய்ய முடியும். ஒருவேளை மனிதர்களால் முடியாது, என்னுடைய யோசனைகளால் இது செய்து முடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய சமூகம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பாடி ஆராதித்து கொண்டிருக்க வேலையில் கத்தரால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கத்த நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். எல்லாருக்கும் நேரம் உங்களுடைய இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆறுதலின் தெய்வமே உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய சமூகத்தில் கண்ணீர் இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய இருதயத்துக்குள்ளே கண்ணீர் இருக்கும் என்று சொன்னால், துக்கம் இருக்கும் என்று சொன்னால் அதை
கழிப்பான நீரூற்றாக இப்பொழுதே மாற்றுகிறேன். என்னுடைய பிரச்சனைகளை இப்பொழுதே மாற்றிவிட்டபடியால் உமக்கு நன்றி. எல்லார் வாயில இருந்து சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனைகளை நீர் இப்பொழுதே மாற்றிவிட்டபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லார் வாயில இருந்து உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட கண்ணீரின் மத்தியில் நீ ஒரு இடத்து மாலை வெள்ள வந்திருக்கலாம். உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றை கத்திர கழிப்பான
நீருற்றாய் மாற்றி இருக்கிறபடியால எல்லா கரங்களையும் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம் ரீமா லஷக ரப லஹதல ரனவா இந்த தேவனால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இந்த மாலவெல்ல கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசய அற்புதம் இந்த மாலவெல்ல கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார் விசுவாசிகளை கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வோம் ரீமா லஷக ரப லஹதல ரனவா ரேகேலே சூர பவன சந்தலவா ரேகலம சதல ரனமமமா ரேகல ஹதல ரனமமமா அன்றியோடு நாங்களுமை துதிக்கிறோம் ராஜா அன்றியோடு நாங்களுமை வாழ்த்துகிறோம் நாங்களுமை வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ராஜா ஹலேலூயா 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 நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா மாமாலா ஹதல ரகனமா ரீகலமா சந்தல ரனமா மரிகவல தரனமா ரஹல தரனமா ஷதல ரனமா ரஹதன ரமா நன்றியோடு நாங்களுமை துதிக்கிறோம் நன்றியோடு நாங்களுமை துதிக்கிறோம் ஹலலூயா 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 தேங்க் யூ ஜீசஸ் நம்மள இருக்கடங்கள நம்முடைய இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹலலூயா எங்களுக்காக ஜீவன் தந்தவரே இந்த மாலவெல்ல நாங்களுமே ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர் இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா நாங்களுமே ஆராதிக்கிறோம் நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க உமை ஆராதிக்க
நம்முடைய துதி கன மகிமைக்கு பாத்திரர் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு எல்லார கரங்களையும் ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா. ஜீவனை தந்தவரே, எங்களை வாழ வைத்தவரே, நாங்களுமை ஆராதிக்கிறோம். ராஜா, எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்களுமை ஆராதிக்கிறோம். எங்களை முன் புரிந்தவரே, நாங்களுமை ஆராதிக்கிறோம். அப்பா, நாங்களுமை ஆராதிக்கிறோம். ராஜா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னதாக ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தில் இங்கே ஆராதனை நடக்கும். இந்த வாசல் லைட்லாம் போட மாட்டாங்க, விளங்குதா? அந்த டோர் வந்து சாத்திருக்க மாதிரி தெரியும் அப்படின்னு யாரும் எண்ணிஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, விளங்குதா? ஆகையினால ரொம்ப பேரால் வெளியே இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு சிரமமாக இருக்குது. ரொம்ப இடத்துல அப்படி நடத்துகிறாங்க. இங்கே அதிகாலை 4 மணிக்கு வைக்கணும்னா 4 மணிக்கு அங்கே புழல் ஆராதனை இருக்குது. ஆகையினால நீங்கள் தயவு செய்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா செபிக்கணும். செபிச்சுட்டு நீங்கள் செபத்தோட 6:30 மணிக்கு இங்கே எல்லோரும் வந்து சேரும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். சபையில் தினமும் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் செபம் நடக்குது. வீட்டில் இருக்கிறவங்க இந்த செப நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே இந்த கிளாஸில் வந்து கற்றுக்கொள்கிறவங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சு அவங்களுக்கு நன்மை செய்யணும். இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு 9 மிஷின் வாங்கும்படியான சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இனி எத்தனை மிஷின் தேவை இந்த 15ஆம் தேதிக்குள்ளன்னா 11 மிஷின் தேவை. இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களில் யார் உள்ளத்துலேயாவது ஆண்டவர் பேசுவார், நீ உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு மிஷினை வாங்கி கொடு, அதனால் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அதனால் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் பண கஷ்டத்தை இல்லாதபடி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு யாருக்கு உள்ளத்துலேயாவது பேசுனா வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்க, என்கிட்ட மாத்திரம் வந்து சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்புறம் இந்த ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இணையாதவங்க பாஸ்வேர்டை சொல்லி உங்கள் நம்பரை கொடுத்துருங்க. செய்திகளை வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறாங்க. அப்படி வாட்ஸ்அப் இல்லாதவங்க எங்கிட்ட வாட்ஸ்அப் இல்லையா, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னா அந்த நம்பரை கொடுத்து போங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இங்கே 2 இடத்துல சபையின் சார்பாக இலவச டிவிஷன் சென்டர் நடக்குது. ஒன்று சபையில், இனி ஒன்று அங்கே ரேஷன் கடை பக்கத்தில் நடக்குது. இந்த 2 இடத்துலையும் விசுவாசிகள் இந்த வகுப்பை நடத்துகிறாங்க. உங்கள் பிள்ளைங்களை தயவு செய்து அதுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. ஏன்னா சில நேரங்களை அவங்க டீச்சருக்கு இந்த மாதம் சம்பளம் கொடுக்காதீங்க, இந்த 4 டீச்சருக்கு உண்டான பணத்தை பொருளாக வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா? ஐயா, உங்கள் பிள்ளைகளுக்கு இது கொடுத்தாங்க, அப்போ எப்படி இருக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கல. அவரு பணம் கொடுத்தவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, இலவசமாக வந்து படிக்கிறாங்கல்ல அந்த பிள்ளைகளுக்கு நோட் புக் வாங்கி கொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு துணிவு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுதான் நாம் என்ன செய்ய முடியும். ஆகையினால தயவு செய்து இந்த 2 வகுப்பில் ஏதாவது ஒரு வகுப்பில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி தாருங்க. அது ஆசீர்வாதம். வாக்குத்த வசனத்தை வாசிக்கணும். ஆகையினால பைபிளை எடுத்துக்கிட்டு எழுந்துருங்க. இந்த மாதம் பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் என்ன புஸ்தகம், மல்கியா. கடைசி புஸ்தகம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். ஆமென். அந்த வசனத்தில் உங்க விரலை வச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை அது கொடுக்கிறாரு. இந்த 3 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே இந்த 10வது மாதத்தில் நான் சுதந்திரித்துக் கொள்ள என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தை அப்படியே என்னுடைய குடும்பத்தில் நிறைவேற ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஸ்தோத்திரமய்யா 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 ஹல்லேலூயா 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 ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் 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 ஆமென். மெதுவா நீங்க இந்த புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டது? எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்காக, உலகம் முழுவதும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது என்று முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். இந்த பகுதியில் ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு அவருடைய ஜனங்களுக்கு சொன்ன பாரமான வார்த்தை என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த புஸ்தகம் பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமாயிருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் புதிய முதல் புஸ்தகத்தில் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து இந்த வசனம் முன்னறிவித்து சொல்லுகிறது. மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தில், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர். ஆமென். இதோ போதும். இது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க போகிற செய்தியே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி எங்கே நிறைவேறுகிறது? லூக்காளுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஒன்பது வசனம் முடிய வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றார், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், போதும். வனாந்தரத்தில் கூப்பிடனுடைய சத்தம் என்றால் யோவான் ஸ்நாபகனுடைய சத்தம் கேட்கப்பட்டது. அவன் மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு என்று சொன்னான். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் ஆண்டவருடைய பிறப்பு நிமித்தமாய் அது நிறைவேறிவிட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய முக்கிய செய்தி என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், மல்கியா மூன்றாம் அதிகாரம் 16-18 மூன்று வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் போதும். என்ன பாருங்க, என்ன பாருங்க எல்லாரும், இப்ப இந்த வசனத்தை உங்களை பார்த்து நான் சொல்றேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிஸ்டரை கொஞ்சம் கூப்பிடுமா அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு அவங்களுக்கும் நான் அவங்களோட, அது யார் அப்படின்னா ரட்சிக்கப்படாத மக்கள். ஆனா ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்கள்ட்ட ஆண்டவர் ஒரு பெரிய சொல்யூஷனை கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, 70 தரம் அவன் செய்த குற்றங்களை மன்னிக்கும்படியான ஒரு அன்பு. அல்லேலூயா அல்லேலூயா. 3 வருஷம் சோறு போட்டு வளர்த்தாரு, துணிமணி எடுத்து கொடுத்தாரு, தன்கிட்ட கிடைக்கிற பணத்தை எல்லாம் நான் வச்சிருக்கலப்பா ஓம்பையிலேயே வச்சிருக்கோன்னு யூதாஸ்ட்ட கொடுத்தாரு. அந்த யூதாசு 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்துட்டான். ஆனா காட்டி கொடுக்க வரும்பொழுது, இப்ப நம்ம காட்டி கொடுக்க போறா அப்படின்னு அறிந்து கொண்டு அவனை பார்த்தட, பாவிடே 3 வருஷமா சோறு போட்டு வளர்த்தனடா, எனக்கே துரோகம் பண்றிய, நீ விளங்குவையா அப்படின்னு கேட்காம ஆண்டவர் மெதுவா சொன்னாரு, சிநேகிதனே முத்தத்தினாலாயா காட்டி கொடுக்க வந்தாய். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைங்க? அவருடைய பிள்ளைங்க. அப்ப அவருடைய குணம் நமக்கு கொஞ்சமாவது என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப இந்த புஸ்தகத்தினுடைய முக்கிய செய்தி என்னன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் விரோதம் இல்லாமல் பகை இல்லாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதை கவனித்து ஆண்டவர் கேட்டு இன்னைக்கு என்னென்னலாம் பேசுனாங்க அப்படிங்கிறத ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறாராம். அல்லேலூயா
அப்ப நம்ம பேச்சு எப்படி இருக்கணும் அப்படினா நம்ம பேச்சு தேவனை மகிமைப்படுத்துவதா இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க ஆராதனைக்கு வரலன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆராதனைக்கு வரலன்னா ஆராதனைக்கு யார் போனாங்க அப்படின்னு நீங்க விசாரிச்சு மெனக்கிட்ட அவங்க வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாரு, என்னெல்லாம் குறிப்பு சொன்னாங்க, கொஞ்சம் சொல்லுங்கம்மா நான் என்ன செய்யலை இன்னைக்கு வர முடியல அப்படின்னு நீங்கள் ஒருவருக்கொருவர் கர்த்தருடைய காரியங்களை கேட்பீங்கன்னா பேசுவீங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்பட்டு என் பிள்ளைங்க இப்படி என்ன குறித்து தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபக புஸ்தகத்தில் என்ன செய்வார், எழுதுவார். அப்போ வீண் வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தைக்காக ஒரு புஸ்தகம் வைத்து அந்த புஸ்தகத்தில் என்ன செய்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. ரெண்டாவது செய்தி என்ன, நாலாம் அதிகாரம் முதல் மூணு வசனத்தை வாசித்தீங்கன்னா கிறிஸ்துவின் வருகையின் போது நமக்கு கிடைக்கிற பிரதிபலன் என்ன அப்படிங்கிறத நான்காம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ சூளையை போல எரிகிற நால்வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள், வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு சந்தோஷமான நாள், அவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைங்களுக்கு அது ஒரு மனவேதனையின் நாள் என்ற தீர்க்கதரிசனம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. மூன்றாவது செய்தி என்ன என்று கேட்பீர்களானால் நாலாம் அதிகாரம் நாலுல இருந்து மூணு முடி ஆறு முடிய வாசித்தா எலியா தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, எலியா தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மற்ற மனிதர்களைப் போல அவன் மரித்து போகவில்லை, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானா, தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தானா, ஆகவே அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லே. ஆனா பைபிளுடைய சட்டம் என்ன, ஒரு ஒரு மனிதன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, நியமிக்க. அப்ப கர்த்தரால நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நியமனத்துக்கு மாறா மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்ப இந்த மல்யா தீர்க்க தரிசனத்தினுடைய மூன்றாவது முக்கிய செய்தி என்னன்னா அந்த எலியா தீர்க்க தரிசி மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவாரு. வந்து அவர் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது நடு தெருவில் அவரை கொலை செய்து அவருடைய சடலத்தை போட்டுருவாங்களாம். அந்த சடலத்தை உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த தீர்க்க தரிசன வசனம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி டிவி கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி ஒருத்தருமே இந்த தீர்க்க தரிசனத்தை நம்பவில்லை. இப்ப டிவி கண்டுபிடிச்ச பிற்பாடு அமெரிக்காவில் விளையாடுற விளையாட்டை செட்டியாரத்துல இருந்து வீட்டுக்குள்ள இருந்து நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்படியானால் எலியா வந்து எருசலேமில் கொலை செய்யப்பட்டு அவனுடைய சரீரம் நடுவீதியில் கிடக்கும் போது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பார்ப்பார்கள் என்றால் இப்ப டிவி மூலமாய் அது சாத்தியமாகும். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் என்ன செய்யவில்லை, நிறைவேறவில்லை. ஆகவே இப்படி முக்கியமான சில தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எத்தனை என்பதை நம்ம பார்க்கும் பொழுது முதல் ஆசீர்வாதம் பைபிளில் நாலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். முதல் ஆசீர்வாதம் ஒரு உலகம் முழுவதுக்கும் ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கும்படியா ஒரே சூரியனை தான் வச்சிருக்கார். செட்டியாரத்துக்கு ஒரு சூரியன் தான், போரூருக்கும் அதே சூரியன் தான், பூந்தமல்லிக்கு அதே சூரியன் தான், வெளிநாடுகளுக்கு போனாலும் அதே சூரியன் தான். அந்த ஒரு சூரியன் உதிக்கும் பொழுது உலகம் முழுவதும் வெளிச்சம் உண்டாகுது. அது தன்னுடைய உதிக்கதை நிறுத்திடுச்சுன்னா உலகம் முழுது என்ன உண்டாகும், இருள் உண்டாகும். அப்படியானால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளாய நம்முடைய வாழ்க்கையில இருள் போன்ற இருக்கிற காரியங்களை நீதியின் சூரியன் நம்முடைய குடும்பத்தின் மேல் உதிக்கும் பொழுது அது எல்லாம் இல்லாமல் போய் ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது ஆசீர்வாதமான செய்தி என்ன, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என்ன இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். மூன்றாவது செய்தி என்ன, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள்.
எப்படி வளர்ச்சி? கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க வேண்டுமானால், இந்த மூன்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இதே வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு கட்டளை, அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அது என்ன கட்டளை? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற என்று எழுதப்பட்டு. அப்போ ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் மேல நீதியின் சூரியனா உதிக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். எப்படியா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தெரிஞ்சு கொள்றது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வயது 100, சாராளுக்கு வயது 90, ஆண்டவர் 75 வயசுல பிள்ளை கொடுப்பவன்னு சொன்னார். 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை, ஆனா கர்த்தருக்கு பயந்த ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார் என்று நம்பி இருந்தான். ஆகவே ஏற்ற நேரத்தில் மலடியாய் இருந்தவள், கிழவியாய் இருந்தவள் இப்பொழுது கர்ப்பவதியாகி ஈசாக்கை பெற்றெடுத்திருக்கிறார். ஈசாக்கை பெற்றெடுத்திருக்கிறார். என்னெல்லாம் நடந்திருக்கும்னு நீங்க நம்ம ஊரை வச்சு நீங்க யோசித்துக்கிடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஆயா ஒரு தாத்தா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அவங்களுக்கு திடீர்னு குழந்தை பிறக்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா ஊர் ஜனமே என்ன பேசும்? பெத்தியா கதைய, எந்த வயசுல யாரு புள்ள பத்துக்கிறது விவசாயே இல்லைங்க. பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? பேசியிருப்பாங்க. ஆபிரகாம் தெருவில் போகும்போது அவன் காது கேட்க பேசியிருப்பாங்க. சாரால் தண்ணி எடுக்க போகும்போது தண்ணிக்கு வந்தவெல்லாம் காது கேட்க பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லை. எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்தில் தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 100 வயசுல பெத்த பிள்ளைய எவ்வளவு எதிர்பார்ப்போடு எவ்வளவு ஆசாசையா வளர்த்திருப்பாங்க. ஏறக்குறைய ஈசாக்குக்கு 12 வயசாகி போச்சு. ஆண்டவர் சொப்பனத்தில் கேட்கிறாரு, ஆபிரகாம் நீ நேசிக்கிற உன்னுடைய ஒரே புது குமாரனாகிய ஈசாக்க நான் சொல்ற இடத்துல போய் பழி செலுத்துருவியா அப்படின்னு ஒன்னும் அவன் பேசல. சரியா ஆண்டவர் என்ன காலங்காலத்தில் எந்திரிச்சு வேலைக்காரரை எழுப்புறோம். எழுந்துங்கப்பா. என்னையா கழுதையில் எடுத்துகிட்டு ரெடி பண்ணுங்க. கட்டையை கொஞ்சம் எடுங்க, கத்தியை கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க, நெருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே போ. ஒரு சத்தம் போடக்கூடாது. எல்லாம் வீட்டுக்குள்ளேயே போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஈசாக்கை எழுப்புறான். எத்தனை வயசு அவனுக்கு? ஏறக்குறைய 12 வயசு. நம்ம வீட்டில் 12 வயசு பிள்ளைய காலையில் 4 மணிக்கு எழுப்புனா ஒன்று நம்மளை ஒரு உதவ விடும். இல்லை அப்படின்னா ஆமாம் லூசு. 4 மணிக்கு எழுப்புறேன், இன்னும் 6 மணி ஆகலை, தூங்க போய். நீ தான் தூங்கலன்னு எங்கள் தூக்கத்தையுமே கெடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு ஈசாக்கு சொல்லும். ஆனா அந்த ஒரு ஈசாக்கு அப்படியா டாடி இதோ 10 நிமிஷத்துல புறப்பட்டுற அப்படின்னு எந்திரிச்சான். எந்திரிச்சோடனே சட சடன்னு குளிச்சான், ட்ரெஸ்அப் பண்ணான், எல்லா காரியத்தை பண்ணிட்டு என்ன டாடி செய்யணும்? இந்த நெருப்பு சாரி கட்டைய சுமந்துட்டு வா. மோரியா மலை பக்கத்துல வந்தாங்க. ஆபிரகாம் அந்த பழி செலுத்துற இடம் வந்துருச்சு. இப்ப ஆபிரகாம் வேலைக்காரரை பார்த்து சொல்றான், எப்பா கழுதையெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே நில்லுங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கத்தரை தொழுது கொண்டு திரும்பி என்ன செய்வோம் வருவோம். ஆபிரகாம் ஒண்ணு ஒருத்தனை தான் தெரியும், ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கு தான் இப்ப யார பழி செலுத்த போறோம்னு தெரியும். இப்ப புள்ள கேட்கிறான், அப்பா பழி செலுத்த போறோம், கத்தரை தொழுது கொள்ள போறோம். 12 வயசு பிள்ளையினுடைய அறிவை பாருங்க. பழிக்கு கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, பழி செலுத்துவதற்கு உண்டான ஆடு எங்க? டக்குன்னு சொல்லுங்க. இப்போ கோயிலுக்கு போனோம்னா சர்ச்சுக்கு போனோம்னா கூட என்னென்ன எடுத்துட்டு போகணும்? பைபிள் எடுத்து போகணும், பாட்டு புக் எடுத்து போகணும், நோட்டு புக் எடுத்துட்டு போகணும், என்னது பேனா எடுத்துட்டு போகணும், அப்புறம் காணிக்கை எடுத்து போகணும். ஆமா அடிக்கடி தண்ணி குடிக்கிறவங்களுக்கு தண்ணி பாட்டில் என்ன செய்யணும்? எட்டு போகணும். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது இந்த மாசத்துல ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் நினைக்கிறேன். ஏன்னா
அது மிஷின் தண்ணி கொட்டி முடிய மாட்டுக்கு அதுக்குள்ள குடிச்சிருது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது அன்னி யாரும் போய் சூடா வச்சு கொண்டு வாங்குறாங்க, அது பெரிய பிரச்சனை. இப்போ அடுத்த வாரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தோம்னா நீங்க சுட வச்சு கொண்டு வருவீங்களோ அல்லது மிளகு சீரம் போட்டு கொண்டு வருவீங்களோ அது உங்க பாடு. ஆனா எல்லாரும் பக்கத்திலே ஒரு பாட்டில் என்ன செஞ்சுங்க வச்சுக்கிடுங்க, யாருக்கும் யாரும் உபத்திரவம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. சரி, அப்போ இத்தனையும் கொண்டு வரணும். ஆனா சிலர் என்ன செய்யறாங்க, சர்ச்சுக்கு போகும்போது கைவேசு அம்மா கைவேசு, கடைக்கு போகலாம் கைவேசு அப்படின்னு வந்துருது. காரணம் என்னன்னா அம்பிட்டு மறந்து போச்சு, அந்த அறிவு இல்லை. ஆனா 12 வயசு ஈசாக்குக்கு அந்த அறிவு இருந்துச்சு. என்ன அறிவு? பழி செலுத்த போகணும்னா முக்கிய பொருள் பழி பொருள் இருக்கணும். எங்க அப்பா பணக்காரரு, அதனால நாங்க அடைக்கலான்னு கூறிய நாங்க பழி செலுத்த மாட்டோம். எங்க அப்பா இருக்கப்பட்டவர், ஆகையினால நாங்க பழி செலுத்துவதற்கு நல்ல எங்க வீட்டில் இருக்கிற நல்ல காலை கொளுத்த காலையைத்தான் நாங்க தேர்ந்தெடுத்து பழி செலுத்துவோம் என்று ஈசாக்கு நினைச்சோம். ஆகவே அப்பாவை பார்த்து கேட்கிறோம், கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, நெருக்கு நெருப்பு இருக்குது, பழிக்கொண்டான ஆட்டை எங்க? விசுவாசமா ஆபிரகாம் சொல்றான், ஈசாக்கு அதற்கு அவன் என் மகனே, தேவன் தமக்கு தகன பழிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அல்லேலூயா. கொஞ்சம் உறக்க சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் நிமிர்ந்து நின்று சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். போன சனிக்கிழமை வசந்தபுர சபைக்கு நம்ம யாருமாவது நம்ம ஜெனிஃபருடைய சகோதரர் பிரசங்கத்தை கூப்பிட்டுருந்தேன். நல்ல வேளை அவர் அவங்க மனைவியோடு வந்துட்டார். அங்கே எல்லாமே இந்துலேருந்து புதுசாக வர்ற ஜனம். ஒரு வசனம் சொல்லிட்டா வேக வேகமாக திருப்புதுங்க. எங்கே திருப்புது? புதிய ஏற்பாட்டில் சொன்னால் பழைய ஏற்பாட்டில் திருப்போ திருப்போ திருப்பணும் திருப்புது. அது வருமா? புதிய ஏற்பாட்டில் சொன்னால் பழைய பார்ப்போம், பழைய ஏற்பாட்டில் சொன்னால் புதிய ஏற்பாட்டை திருப்போ திருப்புன்னு என்ன செய்யுது? திருப்புது. நமக்கு அதுக்குள்ளே சீவன் போகுது. நமக்கு பிரசங்கத்தை ஆரம்பித்தா கத்தருக்கு ஸ்தோத்திரம், தீபாவளி வடிமா அது பட்டா 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 பட்டான்னு வெடிச்சாத்தான் நமக்கு ஆவியோட பிரசங்கம் பண்ண முடியும். இதுக ரொம்ப கஷ்டப்படுதுங்க. நல்ல வேலை இவங்க கொழுந்தியா இப்போ நகமி வாசிக்குது, கொஞ்சம் 2 நிமிஷம் கழித்து வாசிக்குது. அது சொன்ன உடனே பட்டு பட்டு பட்டுன்னு என்ன செஞ்சு வாசிச்சு அருமையாக பிரசங்கம் பண்ணான். அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சபைக்கு வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பைபிள் படிக்க அப்படி கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறோம். பைபிள் என்ன எழுதியிருக்குது? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான், காதால கேட்கிறவன் பாக்கியவான், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு தாய் பாசையில கத்தருடைய வார்த்தையை வாசிக்க ஒரு பாக்கியத்தை கத்த நம்ம கொடுத்திருக்கிறார். வீட்டில் இருக்கும் போது நல்லா வாசித்து பழகினவன்னா அறையில் ஆடினா தான் அம்பலத்தில் ஆட முடியும். அப்ப வீட்டில் படிக்கலன்னா இங்க வந்து தப்பு தப்பா வரும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா பைபிளை படிக்கணும். அப்புறம் ஆபிரகாம் கேட்கும் போது அது ஆண்டவர் பார்த்து கொள்வாருப்பா அப்படின்னு விசுவாசமான வார்த்தையை சொன்னான். அவங்க ஆடு இல்லாம தான் போனான், பழிபீடத்தை கட்டினான், ஈசாக்கு தூக்கி வச்சான், கத்தி எடுத்து விட்டு போகும்போது மேலன் சத்தம் வருது, ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கத்தியே போடாத, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ கத்தருக்கு. இப்ப சொல்லுங்க, கத்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையில எந்த பொருளை உங்ககிட்ட ஆண்டவர் கேட்டாலும் நீங்க யோசிக்காம ஆண்டவர் கேட்கறது கொடுத்துடணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உங்ககிட்ட பொன்னையும் பொருளையும் கேட்கல. சாலமோன் சொல்றார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்கிறார். இந்த இருதயம் தான் முழு சரீரத்திற்கு உண்டான ரத்த ஓட்டத்தை உண்டாக்குறது. இந்த சரீரத்தில் இந்த இருதயத்தில் வந்து அவர் சிங்காசனம் போட்டு உட்கார்வாரானால் நம்முடைய முழு சரீரமும் பரிசுத்தமாகும். ஆகவே இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நீங்க சொந்தமாக்கி கொள்ளணும்னா உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். தேவன் கேட்பதை யார் யோசிக்காமல் கொடுக்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். என் சன்னதியில் வெறுங்கையா வராதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப வரும்போதே நாம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பழி பொருளை கையிலே கொண்டு வர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பழியை கொண்டு வந்தார்கள், புதிய ஏற்பாட்டில் உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பழியை
கொண்டு வர வேண்டும். நாங்கள் இருக்கும்போது நினைச்சேன், சில நல்லா கையை தட்டி உற்சாகமாக பாடினாங்க, சிலர் பாடாமல் இருந்தாங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஏசி வேற ஓடுது, ஃபேன் வேற ஓடுது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா அப்படியே பரலோகம் போகிற மாதிரி போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சாக்லேட்டு வாங்கி வச்சுருந்தேன், அதை ஒன்று வாயில் போட்டு சப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா தூக்கம் என்ன செய்யாது வராதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். யாரோ வந்து எதை கேட்டாங்க அதை மறந்துட்டேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ நான் இப்போ சுருக்கமாக ஆண்டருடைய வார்த்தையை சொல்லி கத்தருடைய பந்தியை நாம் பங்கு கொள்ள போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் உற்சாகமாக இருக்கும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இப்போது மூன்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நிபந்தனை என்ன? நீங்கள் நானும் கத்தருக்கு பயப்படுவோம். சரி. ஆபிரகாமை 12 அதிகாரத்தில் அழைத்து 22 அதிகாரம் வரைக்கும் பல ஆண்டுகள், 75 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவரைக்கும் நீ கத்தருக்கு பயந்தவன் நான் பார்க்கல, ஆனால் 100 வயசில் பெத்த பிள்ளைய நான் கேட்ட உடனே கொடுத்த பற்றியா இப்போ நான் சொல்கிறேன், நீ யாருக்கு பயப்படுறவன்? கத்தருக்கு பயப்படுறவன். அது இப்படி சொல்லலாம், தேவனுக்கு கொடுக்கிறவர்கள் கத்தருக்கு பயப்படுகிறவர்கள். யாரெல்லாம் தேவனுக்கு தங்களுடைய முழங்கால கொடுக்குறாங்களோ அவங்க கத்தருக்கு பயந்தவங்க. யாரெல்லாம் தங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கத்தருக்கு பயந்தவங்க. ஆகவே கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த மூன்று விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். இயேசு சொன்னார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். யாராவது உங்கள்கிட்ட கடன் கேட்டாங்கன்னா முகம் கோணாமல் கொடுத்துருங்க, அது பாக்கியம். அல்லேலூயா. இப்போ முதல் ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆசீர்வாதம் என்ன? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் என்ன செய்யும்? உதிக்கும். அப்போ நீதியின் சூரியன் யார் என்பதை நம்ம கண்டுகொள்ளணும் முதல் காரியமா. 84 சங்கீதம் 11 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்ட நீதியின் சூரியன் யார் என்று எழுதப்பட்டிருக்கும். தேவனாய கத்தர் சூரியனும் போதுமா? ஆண்டவருக்கு இன்னொரு பல பேர்கள் இருக்கு, அதுல ஒரு பேர் தேவனாய கத்தர் சூரியனும் கேடகமானவர். சூரியன் எப்படி உதித்த உடனே முழு உலகத்துக்கும் வெளிச்சமா இருக்குதோ, அது போல சூரியனாகிய கத்தருடைய பிள்ளைகளும் மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். நமக்கு பேரே இன்னொரு பேர் என்ன பைபிள் சொல்லியிருக்கு? வெளிச்சத்தின் பிள்ளைங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஃப்ராங்காக பேசுவாங்க, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க. அவங்க வாசிக்கக்கூடிய நிறுவங்களாக இருப்பாங்க, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும், சூதுபாது இல்லாது. இதுதான் வெளிச்சத்துக்கு அடையாளம். அப்படியானால் நீதியின் சூரியன் என்பது நம்முடைய ஆண்டவரை குறிக்கும். அப்போ நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் நம்ம மேலே உதிக்கும் போது, இதுவரைக்கும் எங்கெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருள் இருக்கிறதோ, சில நேரம் நம்ம வீட்டில் வருகிற பிரச்சனையை பார்த்தா நம்ம ரெண்டு கண்ணையும் மூடி ரெண்டு சுற்று சுற்றி வனாந்திரத்தில் விட்டது போல என்ன செய்வோம்னு தெரியலையே என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருளான சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் இந்த 10 மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற கர்த்தருடைய வார்த்தை என்ன? ஆனாலும் தேவனுக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சூரியன் உதித்தால் உங்க குடும்பம் முழுவதும், உங்க வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இந்த சூரியன் மூலமாய் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது 34 சங்கீதம் 7 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தேவ பிள்ளைகள் தேவ பயத்தோடு இருந்தால் தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறாராம்? கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு பயந்தவர்களை சோழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இல்ல கவனிங்க, எந்த குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அந்த குடும்பத்துக்கு தேவனுடைய பாதுகாப்பு. உங்க வீட்டை சுற்றிலுமா அவர் சூழ பாளையம் இறங்குவாராம். பாளையம்னா சண்டைக்கு போற அந்த பட்டாளம். ஒரு 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 வீட்டை சுற்றியாச்சுன்னா அந்த வீட்டுக்கு தப்பிக்கவே முடியாது, சரணடையணும், இல்லைன்னா கொல்லப்படுவாங்க. அதை போல கர்த்தருக்கு பயந்தவர்களை
ஆண்டவர் சுத்தி வேற பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதே 34வது சங்கீதம் 9வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தா சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயந்தா அவர்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில இன்றைக்கு என்ன குறைவு? சமாதான குறைவோடு இருக்கீங்களா? பணக்குறைவோடு இருக்கீங்களா? விசா இல்லைங்கிற குறைவோடு இருக்கீங்களா? உங்க உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படலையே என்ற ஒரு குறைவுல இருக்கீங்களா? எந்த குறைவுல நீங்க இருக்கிறீங்க? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தா உங்க குடும்பத்தில் இருக்கிற என்ன குறைவுனாலும் அதை நிறைவாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, அதே 34வது சங்கீதம் 11வது வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே வந்து கேளுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை. ஆமென். அப்ப மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவரே நமக்கு போதிப்பாராம். நமக்கு அறிவு இல்லாம இருக்கலாம், விஷயம் தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இதுல இப்படி இப்படி நட, இப்படி இப்படி பேசு என்று ஆண்டவர் நமக்கு போதிப்பார். அப்போ ஆண்டவரே நமக்கு போதித்தார்னா நாம திசை கெட்டு போக மாட்டோம், பேதைகளா இருக்க மாட்டோம், பாம்பை போல வினாவுள்ளவர்களா மாறுவோம், புறாவை போல கபடற்றவர்களா இருப்போம். ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது நீதியின் சூரியன் மாத்திரம் நம்ம உதிக்கிறது இல்லை, அவருக்கு பயந்தவர்கள சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லாம பாதுகாத்துக் கொள்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் இதை போல 103வது சங்கீதம் 13வது வசனத்திலையும் 17வது வசனத்திலையும் வாசித்தா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தம் பயந்தவர்களுக்கு என்ன செய்யறாராம், இறங்குகிறார். தேவனுடைய இறக்கம் உங்க வீட்டுக்கு கிடைக்கும். 17வது வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் மேலும் அனாதையாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் சந்ததி கர்த்தருடைய கிருபையினால் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ. பார்த்தீங்களா, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து நடந்தோம்னா ஆயுசு நாட்களை என்ன செய்வான்னா பெருக பண்ணுவான். பார்த்தீங்களா, உலகத்து மக்கள் ரொம்ப நாளாக நீ வாழணும்னா என்னென்னமோ வைத்தியம் பண்ணுறாங்க, ஆனால் 5 பைசா செலவு இல்லாமல் கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா நமக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன செய்வார், கூட்டி கொடுப்பார். அந்த ஆயுசு நாள் எப்படி, 128வது சங்கீதம் சொல்லுது, என்ன பாருங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, பேரம்பேத்திய பார்த்துட்டீங்களா, மூட்டை கட்டு போய்கிட்டே இருங்க, இல்லையா அந்த பேத்தி வயிற்றுல ஒரு புள்ள இருக்குது, அது கல்யாணத்தை பார்த்துட்டோம்னா போயிருவேன் ஐயா, அதுவும் பிறந்துருச்சு இப்ப போறீங்களா, இல்லையா அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா போறதுக்கே என்ன இல்லை, மனம் இல்லை, வந்தவங்களாம் ஊர்ல இருந்தா கால் வைக்க கூட என்ன செய்யாதான், இடம் இருக்காது. நம்ம ஊரில் எத்தனை பேர் வந்தாங்க, ரொம்ப பேர் போயிட்டாங்க, ஏன், இடம் நெருக்கடி. பைபிள் சொல்லுது, ஒரு சந்ததி வருது இன்னொரு சந்ததி என்ன செய்கிறது, போகுது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அவர் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடிய அளவுக்கு நமக்கு நீடிய ஆயுளை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம மல்கியா 4:2 சொல்லப்பட்ட அந்த 3வது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். இப்போ முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீதியின் சூரியன் உதிக்கும். நான் முதல்லையே சொன்னேன், 84:1 நீதியின் சூரியன் யார் என்றால் நம்முடைய ஆண்டவர். இப்போ நம்முடைய ஆண்டவர் சூரியனை போல வெளிச்சமா இருக்கிறாராம். அவருடைய வெளிச்சம் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்போ நம்ம ஒரு சின்ன கூட்டமா இருக்கணும், இதை போல உலகம் முழுவதும் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க 1000 சபை உள்ள சனங்கள் இருக்காங்க,
ஐநூறு பேர் ஜனங்கள் உள்ள இருக்கிறாங்க, 2000 பேர் ஜனங்க இருக்கிற சபை இருக்குது. இப்படி உலகம் முழுவதும் இருக்கிற சபை ஒன்றா கூடுற இடம் தான் பரலோகம். அப்போ அந்த பரலோகம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு கொஞ்சம் இமேஜம் பண்ணி பாருங்களேன். அவ்வளவு பெரிய பரலோகத்துல தரையெல்லாம் தங்கமா போட்டிருக்குதாம், கத்திருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அங்க வந்து ஸ்ட்ரீப் லைட்டு கிடையாது, எல்இடி கிடையாது, பவர் லைட்டு கிடையாது, ஒரு லைட்டுமே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்தா, பரலோகத்துல வெளிச்சம் யாரா வாசிக்கும்? நகரத்துக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே. ஆமென், அல்லேலூயா. தேவன் அங்க இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் இருக்கிற இடத்துல அவருடைய மகிமை பெரிய வெளிச்சமா இருக்கும். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான லைட்டை போட்டா நம்ம ஊர் சுத்தி எரியும். ஆனா ஒரு 50 மைலுக்கு அங்கிட்டு இருக்கிற ஊருக்கு அந்த லைட் இனிசியாது, தெரியாது. ஆனா அவ்வளவு பெரிய பரலோக ராஜ்யத்துக்கு ஆட்டுக்குட்டியான ஒருத்தர் தான் நிக்கிறாரு. அவருடைய சரீரத்திலிருந்து போகிற உயிர்த்தெழின் வல்லமை மகிமை முழு பரலோகத்துக்கும் என்னவா இருக்குது? வெளிச்சமா இருக்குது. அல்லேலூயா. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவரே நமக்கு வெளிச்சமா சூரியனா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருள் என்பது என்றைக்கும் வருவதில்லை. இருள் என்பது நம்முடைய கஷ்டத்தை நஷ்டத்தை வேதனைய காட்டுகிறது. அப்படிப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகள் வராதபடி நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும் பொழுது எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த சூரியனுடைய இன்னொரு தன்மையை குறித்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 23 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த சூரியனுடைய தன்மை என்ன அப்படின்னா, 2 சாமுவேல் 23:4 வசனத்தை வாசிங்க. 4 வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு, நல்லா கவனிங்க, காந்தியினால் பூமியிலிருந்து புல்லை முளைப்பிக்கிற சூரியனின் விடியற் கால வெளிச்சத்தை போல இருப்பார். நல்ல கவனிங்க, இயற்கையாகவே சூரியனுக்குள்ள தன்மை என்ன அப்படிங்கிறத பைபிள் சொல்லுது. அந்த சூரியன் காலையில மந்தாரம் இல்லாம, அப்படின்னா நேற்றைக்கெல்லாம் பாருங்க மந்தாரமா இருந்துச்சு, அப்படின்னா சூரிய வெளிச்சம் இருக்காது, ஆனா கொஞ்சம் அடுத்தவங்க முகம் தெரிய மாதிரி இருக்கும், ஆனா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், சில நேரம் வெயிலும் அடிக்கும். அதுதான் மந்தாரத்தோடு கூட வெயிலும், மந்தாரம் இல்லாம புழு முழு பவரா அந்த சூரிய உதிப்புல என்ன நடக்குதுன்னா, பூமியில இருந்து அந்த 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 சூரியன்ல காந்தி இருக்குதான், காந்தம். அந்த காந்தம் என்ன செய்யுமா, பூமியில இருந்து புல்ல என்ன செய்யுமா, முளைக்க பண்ணும். அப்போ ஆண்டவரால படைச்ச ஒரு சூரியன் உதிக்கும் பொழுது பூமியில இருந்து முள்ளு புல்லு முளைக்குமானால், நீதியின் சூரியன் ஆகிய நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல உதிப்பார்னா, நம்ம குடும்பத்தின் மேல உதிப்பார்னா, இதுவரைக்கும் நடக்காத இருக்கிற நல்ல காரியங்களை அவர் நம்முடைய குடும்பத்துல நடத்தி வைப்பார். அல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு இதுவரைக்கும் நடக்காம இருக்கலாம், ஆனா நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமூட்டு. அதுதான் இந்த சூரியனுடைய விசேஷித்த தன்மை. ஆகவே கர்த்தருடைய வசனம் சூரியனை குறித்து இன்னொரு குறிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 89 சங்கீதம் 36 வசனம், சீக்கிரம் சீக்கிரம் வாசிங்க. 89:36 சொல்லுகிறது, அவன் சந்ததி என்றென்றைக்கு இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அன்னைக்கு படைச்ச சூரியன் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய தன்மையில மாறவே இல்லை, தன்னுடைய தன்மையில் என்ன செய்யல, மாறவே இல்லை. ஆனா நம்ம ஜனங்க கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டா அப்படியே தலைகளை நெஞ்சிடறாங்க, மாறிடுறாங்க. ஊருகட்டு போனதுக்கு 100 மார்க்கெட்டு அடையாளம், நாடுகட்டு போனதுக்கு நாகரீகம் அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா இப்படி உடுத்துற அப்படின்னா, ஆடா பாஸ்டர் உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இப்ப இதுதான் ஃபேஷன், இப்ப இதுதான் ஃபேஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவர் சூரியன் எப்படி மாறாம தன்னுடைய நிலையில உறுதி இருக்குதோ, அதை போல நம்முடைய ஆண்டவரை குறித்து
பைபிளை எப்படி வாசிக்கிறோம்? அதே மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோவின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆண்டவர் மாறியிருப்பார்னா நாம் எப்பயோ நிர்மூலமாயிருப்போம். ஆண்டவர் மாறாததுனால நம்முடைய வாழ்க்கையில ஜீவனோடு சுகத்தோடு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஆகவே ஆண் சூரியன் மாறல, நிலைத்திருக்கிறது. சூரியனை உண்டாக்கின ஆண்டவர் அவர் மாறல, அவர் நிலைத்திருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாம மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செஞ்சிடக்கூடாது? மாறவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? மாறவே கூடாது. சில ஆள்களுடைய நிலைமை எப்படி ஆயிருக்குது அப்படின்னா, காட்டுப்புளிய வீட்டில் பிடிச்சி கரியும் சோறும் பொசைஞ்சு வச்சாலும் மாறாதையாமா. நாமெல்லாம் காட்டுப்புளியாத்தான் இருந்தோம், ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன செய்யப்பட்டோம்? கழுவப்பட்டோம், அவரால் மீட்கப்பட்டோம், அவரால் ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே பைபிள் சொல்றது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் என்ன செய்யன? ஒளிந்து போயின. அப்ப பழையது ஒளியன் ஒளிந்தால் நீதியின் சூரியன் நம்மை புதுப்பித்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியன் பூமியிலிருந்து முளைய கிளம்பி வருது போல நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? ஏசாயா 60:1 சொல்கிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. 2 சொல்லுது, இதோ காரிருள் பூமியையும் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:19 சொல்லுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். 20 சொல்கிறது, உன் சூரியன் இனி அஸ்திமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உதித்து விட்டால் இனி ஒருபோதும் உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள இருள் வரவே வராது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பதுதான். ஆனாலும் தேவனுக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் என்ன செய்வார்? உதிப்பார். ஆண்டவரே, எங்கள் மேலே எங்கள் குடும்பத்தின் மேலே நீர் உதிக்கும் பொழுது நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும், எங்கள் வாழ்க்கையெல்லாம் இருளான சூழ்நிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வரும். 2 ஆசீர்வாதம் என்ன? மல்கியா 4:2 சொல்லுகிறது, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. ஆரோக்கியத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுங்கள், சுகம். ஆரோக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்னது? சுகம். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்கள் நான் இந்த உலகத்துல சுகதேகியா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இயேசுவை தேடி வந்த குஷ்டரோகி கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் யோசிக்கவே செய்யல, உடனே சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வியாதி இல்லாம சுகத்தோடு இருப்பது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு விரோதமாகத்தான் சில நேரம் பலவீனத்தின் ஆவி சிலருக்குள்ள கிரியை செய்யும். எல்லா நாள் நல்லா இருப்பாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா இரும்பல் மாதிரி தெரியுது, உடம்பு சூடா இருக்குது. 8 சாப்பிட்டுருவேன், இன்னமும் சாப்பிடாம பசியே எடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எப்போ வர்ற பிரச்சனை? ஞாயிற்றுக்கிழமை வர்ற. நீங்க சொல்லணும், இயேசுவி நாமத்தினால பலவீனத்தை கொண்டு வர ஆவியே போ, நான் இப்ப சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, ஐயோ நம்ம அட்ரஸ் தவறியாம வந்து விட்டோம், இதுங்க இயேசுவி நாமத்தினால நம்ம துரத்துதுங்க, இங்க போனா டீயும் கிடைக்காது புறையும் கிடைக்காது, பட்னி அடைந்தான் சாகணும், அடுத்த வீட்டை பார்ப்போம் அப்படின்னு போயிரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. இந்த ஆரோக்கியத்தை குறித்து 91 சங்கீதம் 4 வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆண்டருடைய செட்டைக்கு கீழே சுகம் மாத்திரம் அல்ல, என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்களே, 17 சங்கீதம் 9 சொல்கிறது, என்னை ஒடுக்கிறனுடைய துன்மார்க்கனுக்கும்
என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைகிருக்கும் மறைவாக உம்முடைய செட்டையில நிலையில என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. ஆண்டவருடைய செட்டைக்கும் மறைவுக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு பலவீனம் வரும்பொழுது உங்க மூளை சொல்லும் அறிவு, என்னது அறிவு சொல்லும், ஆஸ்பத்திரி போ, டாக்டர்கிட்ட பாரு, மெடிக்கலுக்காவது போ. அவன் சும்மா வியாபாரம் இல்லைன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கேயாவது போ, சொல்லு, அவன் எதையாவது தருவான். வந்து போடு, இல்லை பக்கத்தில் இந்த சிஸ்டர் இருக்காங்க, ஒரு ஊசியை வாங்கி அவங்கள்ட்ட கொடு, அவங்க குத்தி விட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம அறிவு சொல்லும், இது தப்பே இல்லை, நீங்கள் செய்யலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், எபிரேயர் புஸ்தகம் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் என்ன செய்ய வேண்டும், விசுவாசி. அப்போ தேவனை வியாதியோடு தேடினா ஆரோக்கியம் என்கிற பலன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அந்த விசுவாசமும் அந்த எண்ணமும் உங்களுக்குள்ள வரணும். நான் சுகத்தோடு இருப்பதற்கு ஆண்டவர் தன்னுடைய ரெண்டு செட்டைக்குள்ள என்ன வச்சிருக்காரு, ஆரோக்கியத்தை வச்சிருக்காரு. எனக்கு விசுவாசம் இருந்தா போதும், 5 பைசா செலவழிக்க வேண்டியதில்ல. விசுவாசம் இருந்தா அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி போனா அவர் எனக்கு சுகம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாகத்தான் லூக்கா 13:34 எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனையோ முறை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். உங்களுக்கோ என்ன இல்லை, மனம் கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தன்னுடைய செட்டைக்குள்ள வச்சிருக்கார். ஆண்டவரே, பொல்லாத உலகம், ஏமாற்ற உலகம், உம்முடைய செட்டையின் நிழலில் நான் வந்துடுறேன்ப்பா. என்ன பலவீனமானாலும் உம்முடைய செட்டைகளின் கீழே எனக்கு ஆரோக்கியம் உண்டு, அந்த ஆரோக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா என்று நீங்கள் அவரிடத்துல வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு வீட்டில் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, ஃபோன் பண்ணி வர்றதுக்குள்ள முழு வீடு எண்ணஞ்சிருச்சு, கருகி போச்சு. அதுக்கப்புறம் தீயணைக்கும் படம் வந்துச்சு, கங்கெல்லாம் அணைச்சது. இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே போயிட்டு எவ்வளோ சேதம் இருக்குன்னு பார்க்கணும், வாசல் பக்கத்தில் போனால் கருப்பாக ஒன்று கிடஞ்சி ஃபோர்ஸு கால்ட்டு ஒரு எத்து எத்தனா இருக்கு, ஒரு எத்து எத்துனா ஒரு கோழி தன்னுடைய செக்கை இப்படி விரிச்சது, 10 குஞ்சிங்க அதுலேருந்து புடுபுடுபுடுபுடுன்னு உயிரோடு வந்துச்சு. அந்த கோழி கருகி செத்து போய் கிடஞ்சி, ஒரு 5 அறிவு உள்ள ஒரு பிராணியை இந்த எரிகிற தீ விபத்தில் நான் பொறிச்ச குஞ்சு செத்துடக்கூடாதுன்னு தன்னுடைய செட்டைக்குள்ளே மூடி தன் ஜீவனை கொடுத்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றுவது உண்மையானால் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அவருடைய ரெண்டு கரத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை அந்த சுகத்தை அவர் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் இருந்தால் போதும் அவருடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எரோமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10:17 சொல்லுது, நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணும். உங்களுக்கு கவனிங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, நீங்க கர்த்தரை தேடுறீங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் உங்க மேல வச்ச அன்பினால ஆண்டவரே உங்களுக்கு விசுவாசத்தை உங்களுக்கு ஆரோக்கியத்தை என்ன செய்யறாரு, வரப்பண்ற ஆண்டவரே ஆரோக்கியத்தை வரப்பண்ற. அப்ப அந்த ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம வெக்கப்பட்டு போவதே இல்லை. ஆகவே 2வது ஆசீர்வாதம் அவருடைய செட்டைக்குள்ள என்ன இருக்குது, ஆரோக்கியம். 3வது ஆசீர்வாதம், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். தேவ பிள்ளைங்களே, 3வது ஆசீர்வாதத்தில் என்ன முக்கியமான வார்த்தைன்னா வளருவீர்கள். சொல்லுங்க, வளருவீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்யணும், வளரணும். எப்படி வளரணும், எபேசியர் 4:15 வாசித்தீங்கன்னா, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றில் நாம் என்ன செய்யணும், வளரணும். இதில் வளரணும், எல்லாவற்றிலும் ஜபம் பண்றதுல என்ன செய்யணும்,
வளரணும். சிலர் விட்டீங்கன்னா கோயில் ஒன்றையின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் அரிசி அரிசி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு வடிச்சுட்டு வந்துடலாம், செவம் போய்கிட்டே இருக்கும். யார் ஒருத்தட்ட அதிகமாக பேசுவாங்க? யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க தான் நேசிக்கிறவங்ககிட்ட ரொம்ப நேரம் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. கடற்கரைக்கு போனீங்கன்னா 6 மணிக்கு அங்கங்கே கும்பல் கும்பலாக உட்காந்து பேசிக்கணும். சார் 6 மணி ஆச்சு, வெளியே போ வெளியே போ வெளியே போ, இப்படி போய் அங்கே உட்காந்து இங்கே போயா வெளியே போயா வெளியே போனோம் இங்கே இருக்குது இங்கே உட்காந்து. அப்போது யார் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களோட நேரம் எடுத்து என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. உங்கள் ஜெபம் ரொம்ப ரத்தின சுருக்கமாக இருக்கும்னா அதனுடைய வெளிப்பாடு என்னென்னா நீங்கள் ஆண்டவரை என்ன செய்யலை, நேசிக்கலைன்னு. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, 1 வருஷம் கழித்து உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பிடுவீங்க? ஐயோ அவங்கள கட்டி பிடிச்சி எப்படி இருக்கீங்க, எப்படி எங்கே இருக்கீங்க, எத்தனை நாள் ஆச்சு, ஐயோ அப்படின்னு ஊர் கதையெல்லாம் பேசுவோம்ல. இப்போ நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவளை நயங்காட்டி வனாந்தரத்தில் கொண்டு போய் அவளோடு பச்சமாய் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வளர்ச்சி அடையணும் என்றால் ஜெபிப்பதிலே வளர்ச்சி அடையணும், வேதத்தை வாசிப்பதிலே வளர்ச்சி அடையணும், நம்ம விசுவாசத்திலே நாம் என்ன செய்யணும், வளர்ச்சி அடையணும். எதை பாரு அவிசுவாசமே பேசக்கூடாது, எதை பாரு நடக்குமா நடக்காதா வராட்ட என்ன பண்றது அப்படியெல்லாம் அவிசுவாசமான வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறா நான் என்ன அடைய, அதுதான் விசுவாசமான வார்த்தை. அல்லேலூயா. 38வது சங்கீதம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யார் என்ன சொன்னாலும் சொல்லல, நான் கர்த்தரை நம்பியிருக்கேன், அவர் எனக்கு நன்மை செய்வார். இதுதான் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைங்க விசுவாசத்துல வளர்ந்துட்டோம்னா நம்ம பொழைச்சிக்கலாம். பைபிள் என்ன இருக்குது, பணம் இருந்தா பொழைக்கலாம், வசதி இருந்தா பொழைக்கலாம் அப்படின்னு எழுதல, அப்படி இருக்கிறவங்க பொழைக்கல. ஆனா பைபிள் சொல்லுது, நீதிமான் தன் விசுவாசத்தினால பிழைப்பான், நீதிமான் தன் விசுவாசத்தினால பிழைப்பான். பாருங்க, ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டுக்கு போகும்போது நம்ம காசு அங்கே செல்லாது, நம்ம காசு என்னன்னு செய்யாது செல்லாது. அப்போ ஏர்போர்ட்டை வர்றவங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வெறுமையாக போகும். இப்போது ஒரு நாள் துபாயில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அங்கே 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம் வெயிட் பண்ணும். 3 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு எத்தனை நேரம் டிவி பார்க்குறது, அதுதான் அம்புட்டு தமிழ்லேயே வருது, அம்புட்டு அந்த ஊர் பாசையில் வருது, நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அப்படியே பார்க்கும் தூங்கிடுறோம், கத்திரி ஸ்தோத்திரம், தண்ணி தாகம்னா தாகம், தண்ணி அப்படி எடுக்குது. தண்ணி அங்கே ஏர்போர்ட்டில் என்ன தான் வாங்கணும், காசு தான் வாங்கணும். சோத்திரம் 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 சோத்திரம்ட்டு தூங்கிட்டேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருச்சு, ஹலோ மிஸ், நான் என்னம்மா, அது இவ்வளோ பெரிய சூட்கேஸ், இந்த சூட்கேஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் சார், கையில் கூட அப்படி கையில் பிடிச்சிட்டு தோத்துறோம் 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 தூங்கிட்டேன். அப்புறம் அது வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இவ்வளோ பெரிய ட்ரிங்க்ஸ், அதில் பார்த்தா $5 போட்டிருக்கேன். எத்தனை டாலரு, $1.48, $5 எவ்வளோ ஆகுது, காலேஜில் படித்தவங்க சொல்லுங்கள், காலேஜ் தான் போகணும். எங்கள்கிட்ட என்ன கம்ப்யூட்டர் இருக்கு பட்டுன்னு போட்டு சொல்றதுக்கு, அதெல்லாம் அந்த காலத்து ஆயாக்கிட்ட கேட்டீங்கன்னா பட்டுன்னு மனக்கணக்கு பண்ணுவாங்க. நாங்க என்ன ஆயாக்கலன்னு, அப்போ 225 ரூபா கொடுத்து சூட் கேஸை பார்த்துக்கிட்டு ஆளுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரன் தாகத்தோடு இருக்கான்னு யாருக்கு தெரியுது, ஆண்டவருக்கு தெரியுது. அவள் நீ எந்த ஊருமா அப்படின்னா, நான் சீனாவிலேருந்து வந்துட்டு நான் லண்டனுக்கு போறேன் அப்படிங்கிற. அப்போ சீனா காரி உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசம். அதுக்கு பேர் தான் என்ன பேர், விசுவாசம். விசுவாசம் இருந்தால் உலகத்தில் எப்படியும் பிழைச்சிடலாம். பணம் இருந்தால் பிழைக்கணும் நினைக்காதீங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு சொல்லியிருக்குது. ஆனால் பணம் இருக்கிறவங்க ரொம்ப சிக்கலுக்குள்ளே இருக்கிறாங்க, ஆனால் விசுவாசம் இருக்கிறவங்க எளிதாக பிழைச்சி கொள்ளலாம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும், வளர ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். 92வது சங்கீதம் 12வது வசனத்தில் நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதம் என்ன, நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுரு ஓய் போல் வளரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும். 1 சாமுவேல் 2வது அதிகாரம்
21வது வசனம் சொல்கிறது, சாமுவேல் சாமுவேல் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். அப்படின்னு என்ன அர்த்தமா? அவங்க அம்மா அவனை கற்பந்தரிக்க முன்னாடி பொருத்தனை பண்ணாங்க. ஆண்டவரே, எல்லாருக்கும் கொடுக்காம எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீன்னா அதை நான் வளர்த்து எபிபிஎஸ் இன்ஜினியரு டாக்டரு இப்படிலாம் நான் படிக்க வைக்காம அந்த பிள்ளைய பால் மறக்க பண்ணி உமக்கே கொடுத்துருவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணான். ஆண்டவர் அவளை கடாட்சி தருனான். அவள் குழந்தைய பெற்று இது கர்த்தரிடத்துல கேட்கப்படுதுன்னு ஆண்டவருடைய ஆலயத்தில் விட்டுட்டு போயிட்டான். இப்போ அவன் வளர்றதெல்லாம் அங்கே ஆராதனையை தான் பார்க்குறான், பாட்டு சத்தத்தை கேட்குறான், செவம் பண்ணுறதை பார்க்குறான், வேற ஒன்றுமே அவனுக்கு தெரியல. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தான். ஆண்டவருடைய பிள்ளைங்களை, நம்ம சந்ததியை, நம்ம பிள்ளைங்களை துன்மார்க்கமாக வளர்க்கக்கூடாது. துன்மார்க்கம் மனிதர்களை கெட்டு போக செய்யும். ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்த்தோம்னா, கர்த்தருக்கடுத்த காரியத்தில் வளர்த்தோம்னா நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. 1 சாமுவேல் 3:19 நாம் வாசிக்கிறோம், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அப்போ நம்ம பிள்ளைங்க வளரணும்னா கர்த்தர் நம்ம பிள்ளைகளோடு என்ன செய்யணும்? இருக்கணும். லூக்காலின் சுவிசேஷம் 12:27 இயேசு சொல்லுகிறார், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருதென்று கவனித்து பாருங்கள், அவைகளை தேவன் உடுத்து வைக்கிறார். காட்டு புல்லுகளுக்கு தேவன் உடுத்து வைத்தா அவருடைய சாயல படைக்கப்பட்ட உங்களை என்னையும், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களை என்னையும் ஆண்டவர் போஷிப்பது எவ்வளவு முக்கியம். நாம் எவ்வளவு படிச்சிருந்தாலும், நமக்கு எவ்வளவு அறிந்திருந்தாலும், அறிவு இருந்தாலும் அது போதாது. 2 பேதுரு 3:18 சொல்கிறது, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரும். எப்படி சொல்லுங்க? கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரும். ஒரு சர்ச்சில் புது பாஸ்டர் வந்திருக்கார். யாரு? புது பாஸ்டர். அப்போ அந்த சர்ச்சில் கோயில் கூட்டிய கூப்பிட்டோம். அப்பா எல்லாரும் வீட்டையும் காட்டு தம்பி, நான் போய் பார்த்துட்டு ஜோமனும். அப்பா ஐயா முதல்ல ஒரு மூப்பர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. மூப்பர் வீட்டுக்கு போனோம். வாங்க வாங்க ஐயா, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? சோ நீங்கள் தான் புதுசாக வந்துருக்கோம். ஆமாப்பா. இது யார்? பையன் அருமையாக பயில் படிப்பான், சண்டே ஸ்கூலில் அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. அப்படியா? இது பொண்ணு அருமையாக பாடுவான் ஐயா, அடிக்கடி காணிக்க பாட்டு என் பிள்ளைகிட்டு தான் கொடுப்பார். அப்படியா? சந்தோஷம். தம்பிங்க வாங்க. உன் பேர் என்ன பேர்? என் பேர் தாவீது. அப்படின்னா என்ன பேர்? தாவீது. நல்ல பேர் தம்பி. சரி, உங்க அம்மா உன குறித்து நல்லா சொன்னாங்க, ஒரு சின்ன கேள்வி கேட்டா பதில் சொல்லுவா? சொல்லுவியா? ஐயா இவன் சண்டே ஸ்கூல்ல இவன் தான் ஐயா பதில் சொல்லுவான் அப்படின்னு அம்மா அப்பா ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்புறம் பாஸ்டர் கேட்டாரு, அது தம்பி நம்ம கோழியாத்த கொன்னது யாருப்பா? ஐயோ சத்தியமா நான் இல்லைங்கய்யா, அவங்க அம்மா அப்பாவை பாஸ் இப்படி பார்த்தா அவங்க சொல்றாங்க, ஐயா என் புள்ள நல்ல புள்ள, அந்த வம்புது யார் புள்ள? சபையில மூப்பர் புள்ள. கோலியாத்த யாரா கொண்டதுன்னா அவன் பேரையே சொல்ல தெரியல, நான் சத்தியமா நான் கொள்ளல அப்படிங்கிறான். அல்லேலூயா. நீங்கள் நானும் சத்தியத்தை அறியணும். நீங்க சத்தியத்தை அறிந்தா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், தரத்தரமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கடனா இருக்கலாம். நீங்க சத்தியத்தை சத்தியமா அறிஞ்சீங்கன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை நாம விடுதலையாகும். எபேசியர் 4:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிறைவின் அளவுக்கு தக்கதாக வளர வேண்டும். இயேசு பகலெல்லாம் ஊழியம் செய்தார், ராத்திரியெல்லாம் செவித்தார், தனிமையாய் செவித்தார், சீசர்களோடு செவித்தார், சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் ஊழியத்தை செய்தார். என்னை கேட்டிருக்கோம் கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவருடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்தா போதும், அது நமக்கு நல்ல முன்மாதிரி. அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் கடைபிடித்து இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொன்ன, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் தங்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். முந்தா நாள் திங்கக்கிழமை அங்கே ஆராதனை முடிச்சுட்டு ஐயப்பன் தங்கள ஒரு அம்மாவுக்கு திருவிருந்து கொடுக்க போனேன். போயிட்டு நான் உட்கார்ந்து உட்கார்றதுக்குள்ளே அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா இந்த மாதம் வாக்கு தத்தம் என் பொண்ணுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்துச்சு ஐயா. எந்த பொண்ணுக்குமா? கனடாவில் இருக்காள் அவளுக்கு. அப்படியாம்மா என்ன சொல்லிச்சுமா? ஐயப்பன் தங்கள் இருக்கும்போது காலையில் சாப்பிட்டா மத்தியானம் கிடையாது, மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரி கிடையாது,
இப்படி தான் நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கனடாவுக்கு வந்த பிற்பாடு மூணு தரமும் நல்ல சாப்பாடு கேட்டிங்களா. இப்போ பேத்தி பொண்ணு மாதிரி இருக்கா, பொண்ணு அப்படி இருக்கிறாயா. ஆகவே எங்களுக்குன்னே இந்த மாதம் நீங்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல் என்ன செய்வீங்க, வளருவீங்க. நம்ம வெளிநாட்டுக்கு போனாலும் போகாட்டாலும் நம்ம ஊர்லேயே இருந்து கொளுத்த கன்றுகளாய் கத்தர் நம்மை வளர வைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு கத்தர் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா.